விண்டோஸ் டென்னு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் பேசிக் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸில் அதை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு ஃபைலை பென்ட்ரைவுக்கு காப்பி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபைலை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்ட் டூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சென்ட் டூவில் ட்ரான்ஸெண்டுங்கிற பென்ட்ரைவை செலக்ட் பண்ணோம்னா அந்த ஃபைல் உங்களுக்கு பென்ட்ரைவுக்கு காப்பி ஆகிடும். இந்த மாதிரி சென்ட் டூ இருக்கிறதுனால பென்ட்ரைவுக்கு எந்தெந்த ஃபைலை ஹார்ட் டிஸ்க்லேருந்து காப்பி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக செய்ய முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, டவுன்லோட்லேருந்து ஒரு ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு சென்ட் டூங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த சென்ட் டூவில் பென்ட்ரைவுக்கு இந்த ஃபைல் அனுப்பு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எப்படி வேணும்னா, இந்த சென்ட் டூவில் நம்முடைய ஃபோல்டரை ஆட் பண்ணுற மாதிரி வேணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நம்ம டி ட்ரைவில் ஒரு புது ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறோம். இந்த ஃபோல்டருக்கு ப்ராஜெக்ட் அப்படின்னு நேம் கொடுத்துட்றோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஃபைல் எல்லாம் நம்ம இன்டர்நெட்லேருந்து டவுன்லோடு பண்ணுவோம். இன்டர்நெட்லேருந்து டவுன்லோடு பண்ணிவிட்டு அந்த ஃபைலை இந்த ப்ராஜெக்டுக்குள்ளார நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நம்முடைய டவுன்லோடை ஓப்பன் பண்ணுறோம். டவுன்லோடு பண்ண ஒரு ஃபைலை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்முடைய டி ட்ரைவுக்கு வந்து டி ட்ரைவில் அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளார அதை ஃபேஸ் பண்ணணும். இந்த ஒர்க்கை ஈஸி பண்ணுறதுக்கு நமக்கு எந்த மாதிரி வேணும்னா, இந்த டவுன்லோடு ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணோம்னா இங்கே சென்ட் டூவில் நம்முடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வர்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு அந்த ஃபைல் அனுப்பலாம். இந்த ஒர்க்கை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்முடைய கம்ப்யூட்டரில் சி ட்ரைவை ஓப்பன் பண்ணுறோம். இந்த சி ட்ரைவில் யூசர் ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணுறோம். இதுக்குள்ளார பாண்டி யூசருடைய ஃபோல்டர் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணுறோம். இந்த இடத்துல அப்ளிகேஷன் டேட்டா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை நம்ம ஓப்பன் பண்ணணும். டிஃபால்ட்டாக அந்த ஃபோல்டர் உங்களுக்கு காட்டாது. அதனால் வியூவில் போய் ஹிடன் ஐட்டத்தை காட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஹிடன் ஐட்டத்தை காட்ட சொன்னோம்னா நமக்கு அப்ளிகேஷன் டேட்டா அப்படிங்கிற ஃபோல்டர் காட்டும். இதை ஓப்பன் பண்ணுறோம். இதுக்குள்ளார ரோமிங் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணுறோம். இதில் மைக்ரோசாஃப்ட்டை ஓப்பன் பண்ணோம்னா விண்டோஸு அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணுறோம். இதை ஓப்பன் பண்ணோம்னா சென்ட் டூ அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, நாம் ஒரு ஃபைலை ரைட் கிளிக் பண்ணோம்னா இந்த சென்ட் டூவில் என்னெல்லாம் ஆப்ஷன் வருதோ அந்த ஆப்ஷன் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல நாம் ப்ராஜெக்ட் ஃபோல்டரை ஆட் பண்ணிட்டோம்னா சென்ட் டூவில் நமக்கு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வந்துடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அந்த டி ட்ரைவில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஃபோல்டரை நம்ம சென்ட் டூவில் ஆட் பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ட்ராக் பண்ணுறோம். மவுஸை ரிலீஸ் பண்ணோம்னா கிரியேட் ஷார்ட்கட்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. கிரியேட் ஷார்ட்கட்டு கிரியேட் பண்ணுறோம். இந்த இடத்துல இந்த ஷார்ட்கட்டு அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தேவை கிடையாது. அதனால் இந்த ஷார்ட்கட்டை ரிமூவ் பண்ணிக்கிறோம். இப்போ சென்ட் டூ ஃபோல்டருக்குள்ளார நீங்கள் ப்ராஜெக்ட் ஃபோல்டரை ஆட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஃபைலை வேணால் அந்த ஃபோல்டருக்கு ஈஸியாக அனுப்ப முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ டவுன்லோடு ஃபோல்டருக்கு போகிறோம். டவுன்லோடில் இந்த ஃபோல்டரை சென்ட் டூவுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு சென்ட் டூவில் ப்ராஜெக்ட் ஃபோல்டரை செலக்ட் பண்ணுறோம். இதுவே நம்முடைய டாக்குமெண்ட்டில் ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலும் நமக்கு ப்ராஜெக்ட்டுக்கு தேவைன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டூவில் ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம பென்ட்ரைவ்லேயும் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஃபைலெல்லாம் காப்பி பண்ணி வச்சுருப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இந்த பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு ஃபைலை ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு காப்பி பண்ண அப்படின்னு சொல்ல போகிறோம். எந்தெந்த ஃபைலு ப்ராஜெக்ட்டுக்கு தேவை அப்படின்னு பார்த்து அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டூ ப்ராஜெக்டு அப்படின்னு செலக்ட் பண்ணோம்னா ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு வந்துடும். இந்த மாதிரி ஏதாவது ப்ராஜெக்டெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த சென்ட் டூ ஆப்ஷனில் எந்த ஃபோல்டரில் எல்லா ஃபைலையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ டீட்டெயிலில் போய் ப்ராஜெக்ட் ஃபோல்டரை திறந்து பார்த்தோம்னா நாம் அனுப்பின ஃபைல் எல்லாமே வந்திருக்கும். அப்போ சென்ட் டூவில் நீங்கள் தேவையான ஃபோல்டரை ட்ரைவை ஆட் பண்ண முடியும். இந்த சென்ட் டூ ஃபோல்டருக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா விண்டோஸ் ஆர் கீயை ப்ரெஸ் பண்ணுறீங்க. இந்த இடத்துல ஷெல்லு காலன் சென்ட் டூ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓகேவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டர் டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். இந்த ஃபோல்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம ப்ரௌஸ் பண்ணி போனோம். நீங்கள் இது மாதிரி ப்ரௌஸ் பண்ணி போக வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே விண்டோஸ் ஆர் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கமாண்டை டைப் பண்ணிங்கன்னா டைரெக்டாக சென்ட் டூ ஃபோல்டருக்கு வந்துடும். இந்த சென்ட் டூ ஃபோல்டரில் நீங்கள் ட்ரைவுக்கு ஃபோல்டருக்கெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா
ஒரு ஃபைலை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் டூவில் எந்த ஷார்ட்கட்டை நீங்கள் ஆட் பண்ணிங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த கம்ப்யூட்டரில் பென்ட்ரைவை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ண பிறகு பென்ட்ரைவை திரும்ப ஒரு தடவை இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த பென்ட்ரைவை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எஜெக்ட் பண்ணுறோம். திரும்ப ஒரு தடவை அந்த பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணுறோம். பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணதுமே நமக்கு பென்ட்ரைவு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பென்ட்ரைவெல்லாம் நீ இன்சர்ட் பண்ணதும் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா, பென்ட்ரைவில் வைரஸ் ப்ரோக்ராம் ஏதாவது இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உண்டு. இந்த வைரஸ் ப்ரோக்ராம்காரங்க பென்ட்ரைவுக்குள்ளார ஆட்டோ ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை வச்சுருப்பாங்க. அந்த ஃபைலில் வைரஸை ரன் பண்ண சொல்லிடுவாங்க. அப்போ பென்ட்ரைவை நீங்கள் இன்சர்ட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த வைரஸ் ப்ரோக்ராமை ரன் ஆகும், உங்கள் கம்ப்யூட்டரில் வைரஸ் வந்துடும். அதனால் இந்த ரிமூவபிள் டிரைவெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோ பிளே ஆகக்கூடாது அப்படின்னு கான்ஃபியர் பண்ணிடலாம். இந்த ஆட்டோ பிளேவை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஆட்டோ பிளேவை நீங்கள் ஆஃப் பண்ணணும்னா ஸ்டார்ட்டில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. செட்டிங்ஸில் டிவைசஸ்ன்னு இருக்கும், இதை ஓப்பன் பண்ணுறீங்க. இந்த இடத்துல ஆட்டோ பிளே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிளே ஃபார் ஆல் மீடியா அண்ட் டிவைசஸ், ரிமூவபிள் மீடியாவுக்கு டிவைஸுக்கெல்லாம் ஆட்டோ பிளேவை ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ரிமூவபிள் டிரைவுக்கு ஒரு செட்டிங் இருக்குது, மெமரி கார்டை கம்ப்யூட்டரில் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு செட்டிங் இருக்குது. இந்த செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டேக் நோ ஆக்ஷன், ஆஸ்க் மீ எவ்ரி டைம் அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆஸ்க் மீ எவ்ரி டைம் அப்படிங்கிறத இப்போ செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பென்ட்ரைவை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை இன்சர்ட் பண்ணுறோம். பென்ட்ரைவை எஜெக்ட் பண்ணிட்டோம். பென்ட்ரைவை இன்னும் ஒரு தடவை நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணதுமே உங்களுக்கு இந்த பென்ட்ரைவுடைய இன்ஃபர்மேஷன் காட்டுது. இதை கிளிக் பண்ணோம்னா ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. நீங்கள் ஜென்ரலாக எந்த மாதிரி செய்யணும்னா இந்த ஆட்டோ பிளேவை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடணும். இந்த ஆட்டோ பிளேவை ஆஃப் பண்ணிட்டால் என்ன பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஆட்டோ பிளேவை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பென்ட்ரைவை ஒரு தடவை எஜெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை இன்சர்ட் பண்ண போகிறோம். பென்ட்ரைவை எஜெக்ட் பண்ணிட்டோம், இன்னொரு தடவை பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ இன்சர்ட் பண்ணோம்னா பென்ட்ரைவ் இன்சர்ட் ஆகிருக்குது அப்படிங்கிற எந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு காட்டாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா பிசியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் வந்திருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணி பென்ட்ரைவை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பென்ட்ரைவில் ஏதாவது வைரஸ் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் பென்ட்ரைவை ஓப்பன் பண்ணோம். நம்ம கம்ப்யூட்டரில் ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் எதுவும் லோட் பண்ணலை. விண்டோஸில் இருக்கக்கூடிய டிஃபால்ட்டு விண்டோஸ் டிஃபெண்டர் தான் யூஸ் பண்ணுறோம். இதை செலக்ட் பண்ணோம்னா நம்முடைய பென்ட்ரைவை ஸ்கேன் பண்ணோம். பென்ட்ரைவில் ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. இந்த இடத்துல ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேரில் அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண, அந்த ஃபைலை டிலீட் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அப்புறமா தான் நீங்கள் பென்ட்ரைவை ஓப்பன் பண்ணணும். இந்த ஆட்டோ ரன்னு நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணிங்கன்னா பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத காட்டாது. உங்களுக்கு டாஸ்க் பாரில் மட்டும்தான் பென்ட்ரைவ் இன்சர்ட் ஆகிருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டும். நீங்கள் எக்ஸ்ப்ளோரரை ஓப்பன் பண்ணி தான் அந்த பென்ட்ரைவை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணணும். நீங்கள் ஒரு ஃபைலை காப்பி பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி ஆகணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபைலெல்லாம் நமக்கு தேவைன்னா முதல்ல ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் காப்பி, கட்டு, மூவ் எல்லாமே பண்ண முடியும். இந்த எல்லா ஃபைலும் உங்களுக்கு தேவைன்னா கண்ட்ரோல் ஏவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக செலக்ட் பண்ணிவிடுவீங்க. இதுவே இந்த ஃபைலிருந்து இந்த ஃபைல் வர கண்டினியூவாக தேவைன்னா நீங்கள் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிடுவீங்க. இதுவே வேறு வேறு ஃபைல் தேவைன்னா கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிடுவீங்க. இந்த மாதிரி கீபோர்டில் உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த வியூவில் போனீங்கன்னா உங்களுக்கு ஐட்டம் செக் பாக்ஸு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் ஆன் பண்ணிடுறீங்க. இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஃபைலுக்கு முன்னாடியும் ஃபோல்டருக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துடும். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்தெந்த ஃபைலை செலக்ட் பண்ணணுமோ எல்லா ஃபைலையும் நீங்கள் டிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் எல்லாம் ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, மவுஸ்லேயே வேலை செய்யலாம். இந்த ஃபைலெல்லாம் டெலிட் பண்ணணும்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை காப்பி, கட்டு, என்ன ஒர்க் வேணால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபைலுக்கு முன்னாடி பாக்ஸ் காட்டணும்னா வியூவில் ஐட்டம் செக் பாக்ஸை எனேபிள் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஒரு ஃபைல் மட்டும்தான் நமக்கு வேண்டாம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஹோமில் நமக்கு
இன்வெர்ட் செலெக்ஷன் அப்படின்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணோம்னா நாம் செலக்ட் பண்ண ஃபைலை தவிர மீதி எல்லா ஃபைலுமே செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆல் செலக்ட் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணலாம், இல்லை செலெக்ஷனை ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இன்வெர்ஸ் செலெக்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸ்ப்ளோரரை கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.